இந்த 100 ரூபாய் கீழே இருக்க 5 ஸ்மால் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் எதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பேசுவோம். 5000 கோடி கீழே பிசினஸ் டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனிஸ் மட்டும் தான் இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல வரும். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல இருக்க ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். இப்போ இதுல வந்து நம்ம சிம்பிளா இந்த லாஸ்ட் லைன்ஸ் மட்டும் படிப்போம். வென் ஸ்மால் கேப் டஸ் வெல் த பாசிபிலிட்டி ஆஃப் க்ரோத் இஸ் ஹையர் தன் மிட் கேப்ஸ் அண்ட் லார்ஜ் கேப்ஸ். ஸ்மால் கேப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மிட் கேப்ஸ்லயும் லார்ஜ் கேப்ஸ்லயும் வர்றதை விட நமக்கு க்ரோத், ஷேர் பிரைஸ், ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். டெஸ்பைட் த ஹையர் ரிஸ்க் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ரிலேட்டிவ்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ். அதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்ஸ்ல இருக்க சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகம் பட் ஏர்னிங்ஸ் கம்மி. அப்படியே ரிவர்ஸ் தான் ஸ்மால் கேப்ல, ரிஸ்க் அதிகம் பட் ஆனா ஏர்னிங்ஸ் வந்தா நிறைய பாத்திரலாம். அதனாலதான் வெரி ஹை ரிஸ்க். அப்படியே அந்த கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா போச்சு அப்படின்னா வெரி ஹை ரிட்டர்ன், அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ லார்ஜ் கேப்ல நீங்க வந்து வெயிட் பண்ணி அது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் ஆகுதுன்னு வைங்களேன், உங்களுக்கு டபுள் ஆர் ட்ரிபிள் ஆகும். அதே ஸ்மால் கேப் கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா போய் அது மல்டி பேக்கர் ஆச்சுன்னா அது எத்தனை மடங்கு வேணா ஏறலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 ஸ்டாக்குமே பாத்திரலாம். தான்லா பிளாட்ஃபார்ம்ஸ், பிர்லா சாஃப்ட், அல்கேலமைன்ஸ், ஸ்வென் லைஃப் சயின்சஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் 7-10 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 5-25 ருபீஸ் குள்ள தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இதோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, இது எல்லாமே ஸ்மால் கேப் கம்பெனி தான், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1000-2000-3000 மடங்கு ஏறி இருக்கு. அதுவும் இந்த அல்கேலமைன்ஸ் பாருங்க, 20 ருபீஸ்ல இருந்தது ஸ்டார்டிங்ல லான்ச் பண்ணப்ப 2010ல, ஆனா இப்போ இதோட மதிப்பு 4000 ரூபாய். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க இதுல 1000 ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதோட மதிப்பு அதாவது 20,000 ருபீஸ் உங்களோட 80 லாக்ஸ் ருபீஸ் ஆயிருக்கும். சோ இதுதான் ஸ்மால் கேப்ல இருக்க அட்வான்டேஜ். இந்த மாதிரி மல்டி பேகர், இந்த அளவுக்கு மல்டி பேகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிட் கேப்லயும் லார்ஜ் கேப்லயும் கிடையாது. சோ இப்போ நான் எந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கறது நெக்ஸ்ட் பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஐடி கம்பெனி ஆலைட் டிஜிட்டல் சர்வீசஸ் லிமிடெட், ADSL அப்படின்னு என்எஸ்சில இருக்கும். ஆலைட் டிஜிட்டல் ஸ்டாக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கலாம்னு சொல்றதுக்கான சில காரணங்களை நம்ம இப்போ பாத்துறலாம். சோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 350 crores தான், ரொம்ப சின்ன கம்பெனி. பட் இருந்தாலும் இவங்க ரீசெண்டா வாங்கின ஆர்டர்ஸ் எல்லாம் பாருங்க, இப்போ இந்த June 1, 2021 வந்து 133 கோடிக்கு ஒரு மல்டி இயர் டீல் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 6 இயர் கான்ட்ராக்டா 650 கோடிக்கு இன்னொரு ஆர்டர் பிடிச்சிருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலே 350 கோடி அப்படின்னாலும் இவங்க கிட்டத்தட்ட 900 crore rupees ஆர்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸ்க்கு. இவங்களோட பினான்சியல் க்ரோத் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி ஆர்டர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்க, இனிமேல் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் போதும். அதுவும் இல்லாம இந்த கம்பெனியோட ஓனர் நிதின் ஷா அப்படிங்கிறவருக்கு 2020-21 மோஸ்ட் ப்ராமிசிங் பிசினஸ் லீடர் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற அவார்டு வந்து எக்கனாமிக் டைம்ஸே கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்கும்போது என்ன தெரியுது, இந்த கம்பெனி முன்னேறணும் அப்படிங்கிற அந்த பாதையில செட் ஆகி மேல போயிட்டு இருக்காங்க. இன்னும் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூஎஸ்லயும் இவங்களுக்கு வந்து ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்க வந்து கிட்டத்தட்ட $32 லட்சம் வந்து இவங்க கம்பெனிக்கு அந்த கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணிருக்கு. ஏன்னா கொரோனா டைம்ல யூஎஸ் கவர்மெண்ட் லோன் பண்ணிருக்கு வித் சர்டன் கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணனால இவ்வளவு பெரிய வெய்வரும் கிடைச்சிருக்கு. அதுவுமே அவங்களோட ப்ராஃபிட்ல தான் ஆட் ஆகும். இன்னொன்னு என்ன அப்படின்னா பிங்க் வெரிஃபை சர்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு. பிங்க் வெரிஃபை சர்டிபிகேஷன் ஒரு டூலுக்கு வாங்குறது அவ்வளவு ஒன்னும் ஈஸி கிடையாது, பட் ஆனா இதையும் அவங்க ரீசென்ட் டைம்ஸ்ல அச்சீவ் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஆக்சுவல் வேல்யூ புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 92-93 ருபீஸ் இந்த கம்பெனி, ஆனா கரண்ட் பிரைஸ் இது வெறும் இப்ப வந்து 69 ரூபாய் தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை சின்னதா பாத்துருவோம். இந்த செக்ஷன் தான் நெட் ப்ராஃபிட். நம்ம லாஸ்ட் 9 இயர்ஸோட நெட் ப்ராஃபிட் பார்க்க போறோம். 2013-21 வரைக்கும் 2013 -2 crores லாஸ்ல தான் இருந்திருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் மெதுவா 9, 0, 4, 0, 10 அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட் 4 இயர்ஸா அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, கிராஜுவலா க்ரோத் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ ப்ராஃபிட் செக்ஷன் படி இந்த கம்பெனி பாஸ் தான். சோ நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்திரலாம். லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ப்ரொமோட்டர் கிட்ட இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஏத்தி 49%ல இருந்து இப்போ நியர் டு 50% அவங்க ஆயிட்டாங்க. ஆல்சோ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பிளெட்ஜ் 6% வச்சிருந்தது இப்போ 0%ல இருக்கு, விச் இஸ் அ குட் நியூஸ். அதே மாதிரி இதுல FIIக்கோ DIIக்கோ ஒண்ணுமே கிடையாது, பட் ஆனா பப்ளிக் கிட்ட இன்னொரு 50% இருக்கு. ஒரு அபவ் ஆவரேஜ் ஆன ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் அது, இதுவும் பாஸ் தான். நெக்ஸ்ட் டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தறலாம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் லாஸ்ட் 5 இயர்ஸா டீசென்டா ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, பரவாயில்ல. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அதே மாதிரி இவங்க 13 crores இருந்து இப்போ வந்து 4 crores ஆயிருச்சு, குட். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் அதே மாதிரி 88 இருந்து இப்போ 48 crores ஆயிருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் தான். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்ல இவங்க ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருக்காங்க, பிலோ ஆவரேஜா இருக்காங்க, வெறும் 13 crores தான் வச்சிருக்காங்க. 5 இயர்ஸா ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, இதுவும் ஒரு ஆவரேஜான ரிசல்ட் தான், ஜஸ்ட் பாஸ். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் டேட்டாவும் லாஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டாவும் பாத்திரலாம். இந்த கம்பெனி ஒரு 2007ல ஸ்டார்ட் ஆயிருக்கு போல இருக்கு, கிட்டத்தட்ட இவங்க 500 ருபீஸ்ல ஒரு டைம்ல இருந்திருக்காங்க. 2008ல 2009ல 2010ல கூட இவங்க 250 ருபீஸ் கிட்ட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய லாஸ், இந்த கம்பெனி அப்படியே ஃபுல்லா டவுன்ஃபால்ல தான் இருந்திருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு 3-4 இயர்ஸ் அதான் மறுபடியும் இவங்க ரொம்ப ட்ரை பண்ணி அப்பர் ட்ரெண்ட்ல இருக்காங்க. ஆஃப்டர் கொரோனா இவங்களுக்கு நிறைய பிசினஸ் கிடைச்சிருக்கு, இப்ப நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி. சோ இவங்களுக்கு கிடைச்சிருக்க பிசினஸ் அண்ட் நியூஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவங்க மேபி இவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல க்ரோத் இருக்கும், மறுபடியும் பழைய லெவல அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட் கம்பெனிக்கு இப்ப நம்ம போலாம். நெக்ஸ்ட் கம்பெனி மைண்ட் டெக். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் இதுவும் ரொம்ப சின்னதான், 229 crores தான். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா
இப்ப கரண்ட் பிரைஸ் 90 rupees இருக்கு, புக் வேல்யூ இதோட 54 rupees, புக் வேல்யூட இன்னும் அரை மடங்கு அதிகமா இருக்கு. சோ இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். சோ இந்த நியூஸ் பாருங்க, மைண்ட் டெக் ரெவன்யூ ரைசஸ் டு 287 crores. சோ இவங்க 2021க்கு லாஸ்ட் இயரை விட 10 crores இன்னும் அதிகமா ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க த்ரூ அவுட் த இயர்ல. சோ இந்த நியூஸ் பாருங்க, டாட்டா சென்டர் டிரான்ஸ்பார்மேஷன் மார்க்கெட் டு விட்னஸ் ஹியூஜ் க்ரோத் பை 2027. இதுல வந்து ரொம்ப பெரிய கம்பெனிஸோட நேம்ஸ் எல்லாம் இருக்கு, ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், என்டிடி, டெல், ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா, விப்ரோ, காக்னிசன். சோ இப்படி பெரிய கம்பெனியோட நேம்ஸ் இருக்க இடத்துல மைண்ட் டெக்கையும் அந்த இடத்துல சேர்த்திருக்காங்க. இதுக்கும் ஒரு ஹியூஜ் க்ரோத் 2027 இந்த டாட்டா சென்டர் டிரான்ஸ்பார்மேஷன் மார்க்கெட்ல அவங்களுக்கும் ஒரு ஹியூஜ் பிசினஸ்ல ஹியூஜ் க்ரோத் ஆவாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் பார்க்கிங் மார்க்கெட் வர்த் US$ கிட்டத்தட்ட 20 billion பை 2028. இந்த ஆர்டர் வந்து நிறைய கம்பெனிஸ் கிடைச்சிருக்கு, அதுல வந்து மைண்ட் டெக்கும் ஒன் ஆஃப் த கம்பெனி. இதுல என்ன வேலை அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா, சோ இப்ப நம்ம ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ இதுல வந்து மொபிலிட்டி, கம்யூனிகேஷன், எனர்ஜி, வாட்டர், பிளாட்ஃபார்ம்ஸ், பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், பிரெடிக்டபிலிட்டி அண்ட் ஃபோர்காஸ்டிங், அதாவது நமக்கு எப்படி தனி கனெக்ஷன், கனெக்ட் கனெக்ஷன், எல்லா விதமான கனெக்ஷன், எதெல்லாம் கவர்மெண்ட் சிட்டி த்ரூ எதெல்லாம் வந்து நமக்கு வந்து டைரக்டா வீட்டுக்கு வருதோ, இல்லைனா எதெல்லாம் வந்து பப்ளிக்ல வந்து எதெல்லாம் அவைலபிளா இருக்கோ, எல்லாமே மானிட்டர் த்ரூ எ சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் தான் நிறைய செட் ஆஃப் கம்பெனிஸ் $20 billion வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ஒரு சின்ன பார்ட்டையும் இவங்களும் பண்றாங்க, இந்த மைண்ட் டெக்ங்கிற கம்பெனியும் பண்றாங்க. சோ இவங்க கிட்ட ஒரு 2-3 நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு கையில, பெரிய கம்பெனிஸ் கூட எல்லாம் வச்சு இவங்க வர்க்க வந்து பேசுறாங்க. அப்படிங்கறதுனால இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ப்ராஃபிட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பேலன்ஸ் ஷீட்டை சின்னதா பாத்திரலாம். நெட் ப்ராஃபிட் பாத்துருவோம், இந்த செக்ஷன் தான் லாஸ்ட் 9 years ஓடுது, எல்லாமே க்ரோஸ்ல தான் இருக்கு. இப்ப இவங்க 2013 இருந்து பார்த்தா இவங்க கன்சிஸ்டன்டா ஒரு நல்ல ரிசல்ட் தான் டெலிவர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2017-19 கொஞ்சம் ஸ்ட்ரகல் இருந்திருக்கு, மறுபடியும் 2020 கொரோனா டைம்ல இவங்களுக்கு ரொம்பவே பேட் ரிசல்ட் வந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் 2021 மறுபடியும் பழைய ரிசல்ட் மாதிரி நல்ல ரிசல்ட் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ மேபி இந்த புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சனால பெட்டரா பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ப்ராஃபிட் பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த கம்பெனி. ஜஸ்ட் பாஸ். நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பாத்திரலாம். ஷேர் ஹோல்டிங் அப்படியே கன்சிஸ்டன்டா இருக்கு, கடைசி 2-3 years 64.13 இருந்திருக்காங்க, 64.09 பெரிய சேஞ்ச் கிடையாது. பப்ளிக் கிட்டையும் அதே மாதிரி தான், அந்த 0.4 வந்து பப்ளிக் கிட்ட தான் போயிருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது, எந்த ஷேர்ஸுமே பிளச் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த சின்ன இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ்கெல்லாம் எதுக்குமே FII DII எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த டைம்ல ஸ்மால் கேப்பா இருக்கும்போது எவ்வளவுதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவ்வளவு ஈஸியா இதுல FIIயோ DIIயோ இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப மைன்யூட் சான்சஸ் எல்லாம் தான் இருக்கும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் படி பாஸ் தான். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் பாத்துருவோம். டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாருங்க, லாஸ்ட் 5 years அவங்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. பட் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் கிடையாது, ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் கிடையாது. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ஸ்ல இவங்க பெட்டரா இருக்காங்க. லாஸ்ட் 5 years கூட கம்பேர் பண்ணா இப்பதான் ஒரு நல்ல கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ஸ் வச்சிருக்காங்க. கேஷ் ரிச் கம்பெனின்னு சொல்ல முடியாது, பட் கேஷ் இம்ப்ரூவிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கம்மியா தான் இருக்கு, இதுவும் ஒரு ஆவரேஜான ஒரு பேலன்ஸ் ஷீட் தான். ஜஸ்ட் பாஸ். சோ மைண்ட் டெக் வந்து கிட்டத்தட்ட 1996 இருந்தே இருக்கும் போல இருக்கு. ஒரு டைம்ல 500 ஒரு பீக்ல பீக் அடைஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே லோல தான் இருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு 5 years தான் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மறுபடியும் அவங்க லோல கொரோனா டைம்ல போயிட்டாங்க, மறுபடியும் அந்த பழைய 2018-19 டைம்ல இருந்ததை மறுபடியும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் க்ரோத் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒரு 40% சான்சஸ் இருக்கு. பட் ரிஸ்கி தான், ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கும். இதுல பாப்போம் என்ன ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி ட்ரெஜரா. இது ரொம்ப புது கம்பெனி, ஒரு 3-4 years தான் ஆகுது லான்ச் ஆகி. இதோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 60-80, புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 389, ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனாலயே இது இந்த லெவலுக்கு, புக் வேல்யூ அதோட ஆக்சுவல் லெவலுக்கு வந்தது அப்படின்னா ஹியூஜ் ப்ராஃபிட்டா இருக்கும். பட் ஆனா மார்க்கெட் கேப் ரொம்ப ரொம்ப சின்னது, ஜஸ்ட் 72 crores தான். ரீசென்ட் டைம் டெவலப்மெண்ட் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, $3.5 million ஒரு குளோபல் லாஜிஸ்டிக் ஃபார்ம் கிட்ட ஆர்டர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேங்கிங், பினான்சியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ்ல ரெண்டு பெரிய லார்ஜ் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க. இன்னொரு BFSI கம்பெனி கிட்ட இருந்தும் ஆர்டர் எடுத்திருக்காங்க. இந்த இன்ட்ராக்ட் DX லைசன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட் எல்லாம் பண்ற மாதிரி ஒரு 5 crore ஆர்டர் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 quarters மார்ச் குவார்டர்ல இவங்களோட ப்ராஃபிட் 129% ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜூன் குவார்டர்ல இவங்களோட ப்ராஃபிட் 82% ரைஸ் ஆயிருக்கு. அதிகமா சொல்ல முடியல இந்த கம்பெனியில, ஏன்னா புது கம்பெனி அப்படிங்கறனால நியூஸ் அதிகம் பெருசா இல்ல இதை பத்தி. பட் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கு, வேற எந்த ஸ்மால் கேப்லயும் இல்லாத ஒரு சின்ன பாயிண்ட் இதுல இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவங்க நெட் ப்ராஃபிட் பாத்திரலாம். 4 years தான் ஆச்சு இந்த கம்பெனி ஆரம்பிச்சு, ஸோ அதனால பெருசா ஒன்றும் சொல்ல முடியாது. பட் 7, 12, 7 and 11 எல்லாமே பாசிட்டிவ்ல தான் பண்ணியிருக்காங்க. கொரோனா டைம்ல தான் கொஞ்சம் டவுன் ஆயிருக்காங்க, பட் மறுபடியும் அவங்க பிக்அப் பண்ணி பழைய ரிசல்ட்டே கொடுத்துட்டாங்க. பட் இதுல வந்து என்னன்னா, ப்ரொமோட்டர் கிட்ட அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து இந்த 2 years 4% குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி பிளெட்ஜஸ் நிறைய இருக்கு, இது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். அதே மாதிரி பப்ளிக் கிட்டையும் ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் இருக்கு, கிட்டத்தட்ட 73%. இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் தான். பட் இதுல ஒரே ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயம் என்ன இருக்குன்னா, FII கிட்ட மட்டும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அவங்களோட பர்சன்டேஜ். இப்போ ரீசெண்டா அவங்க 0.5%
இந்த கம்பெனியில இருந்து ஷேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி டிஐஐயும் 0.2% வந்து இந்த கம்பெனியில அவங்க ஷேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இவ்வளவு சின்ன டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனியில கைண்ட் ஆஃப் சர்ப்ரைசிங் தான். அதனாலதான் நான் இந்த லிஸ்ட்லயே இதை வந்து வச்சிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட். டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இப்ப பார்த்தா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். லாங் டேர்ம் பாரோவிங்ஸ்லயும் அவங்களோட லோன்ஸ் வந்து குறைச்சிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ்லயும் அவங்க லோன்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா ஒரு சின்ன லோன் தான். அது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் தான் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப கம்மியாவே வச்சிருக்காங்க, சில லாக்ஸ்ல தான் வச்சிருக்காங்க அவங்க. ஸோ இது மட்டும் தான் நெகட்டிவான. இப்ப இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை என்னன்னு எதுவும் சொல்ல முடியல. சுமாரானதா நல்லதா அப்படின்ட்டு இன்னொரு 2-3 இயர்ஸ் பார்த்தா தான் தெரியும். இந்த கீழே இருக்க சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமே 4 இயர்ஸ் சம்திங் தான். நான் அதனால வந்து 1 இயரோட சார்ட்டும் மேக்ஸிமம் சார்ட் அதாவது 4 இயர்ஸ் சார்ட்டும் வச்சிருக்கேன். மேல 60+ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படியே கொரோனா டைம்ல டவுன் ஆகி அவர் மறுபடியும் அப் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் பழைய அவங்களோட பழைய பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் போயிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட புக் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கனால இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நல்லானா இப்ப இருந்து ஒரு இப்போ அவங்க ஒரு 11 crores ப்ராஃபிட்டா எடுத்திருக்காங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு 30-40 crores ப்ராஃபிட்டா எடுத்தேன். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இப்போ ஒரு 30-40 crores ப்ராஃபிட்டா எடுத்து நல்ல சென்டிமெண்ட் இருந்ததுன்னா ஈஸியா அவங்க 382 அவங்களோட புக் வேல்யூக்கு வந்துருவாங்க. பார்த்துதான் தெரியும். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது கெல்டன் டெக்னாலஜி. இவங்களோட June 30th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ இவங்க ஒரு 12.5% இயர் ஆன் இயர்ல ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் 181.9, இந்த வருஷம் 20.7 இம்ப்ரோவைஸ் ஆயிருக்காங்க. அதுல ஜிஃபை ஆப் கூட இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இருக்கு. அவங்களோட டிஜிட்டல் பார்ட்னரா இருக்காங்க. இவங்க டெக்னாலஜியை இன்னும் வந்து இம்ப்ரோவைஸ் பண்றதுக்கு பெட்டர் பண்றதுக்கு இருக்காங்க. அதே மாதிரி கெல்டனுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜிலையும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இங்க ஷார்ட்டா போட்டிருக்காங்க பாருங்க, நியூ கிளைண்ட் வின்ஸ். இதுல வந்து அவங்களுக்கு 11 new clients கிடைச்சிருக்காங்க. பல்வேறு ப்ராஜெக்ட், டிஜிட்டல் பார்ட்னர், அதுக்கப்புறம் மொபைல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் விஜுவல் ரியாலிட்டி கூட ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஹெல்த் கேர் கூட ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ பரவாயில்ல, ப்ராஜெக்ட்ஸ் படி பார்த்தா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க கையில் வச்சிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் இவங்களோடது 5240, புக் ப்ரைஸ் 4360. புக் ப்ரைஸோட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கு. எகெயின் பாசிட்டிவ் தான் அது. இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு அப்படின்னா வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட் கேப் 505. நெக்ஸ்ட் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் 2013 2021 வரைக்கும் எல்லாமே கோடியில். 2013 4 crores இருந்து இப்போ இவங்க 71 crores 3 வருஷமா 70s இருந்திருக்காங்க. ரொம்ப இம்ப்ரூவிங்கான ரிசல்ட்ஸ் தான். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோட்டர் கிட்ட 62% இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 10% குறைச்சிட்டாங்க. பிளெட்ஜும் நிறைய இருக்கு, 12.72%. கொஞ்சம் நெகட்டிவ் தான் அது. பப்ளிக் கிட்டையும் நிறைய இருக்கு, 47%. எஃப்ஐஐ டிஐஐ கிட்ட ரொம்ப கம்மியா 0.5% அண்ட் 0.3% இருக்கு. அவங்களோட நெட் ப்ராஃபிட் நல்லாவே பாசிட்டிவா இருந்தாலும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கு, ரொம்ப பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு. வருஷம் வருஷம் லாங் டேர்ம் பாரோவிங்ஸ் ஒரு 14 crores வச்சிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸும் 17 crores இருக்கு. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வன்ஸ் எல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. லோன்ஸ் வந்து இவங்க கிட்ட இவங்க பண்ற டேர்ன் ஓவருக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய லோன்ஸ் சொல்ல முடியாது. பட் ஆனால் கன்சிஸ்டன்டா ஷார்ட் டேர்ம் மட்டும் தான் குறைஞ்சிருக்கு, லாங் டேர்ம் ஏறிட்டே தான் வந்திருக்கு. ஸோ அதனால ஒரு அபவ் ஆவரேஜ் பேலன்ஸ் ஷீட்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 இயர்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம்ல 50 rupees மேலே இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே டவுன் தான். ரிசல்ட்ஸும் ரொம்ப லோ ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ இந்த 4-5 இயர்ஸ் தான் அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கனால ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கொரோனால டவுன் ஆச்சு, மறுபடியும் அவங்களோட பழைய பிரைஸுக்கு வந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லுது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். லாஸ்ட் இஸ்மோ, இவங்களும் ஆஸ் யூஷுவல் எல்லாத்து மாதிரியும் நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. மார்க்கெட் கேப் 125 crores தான், கரண்ட் ப்ரைஸ் 94 rupees, புக் வேல்யூ 176 rupees, பாசிட்டிவ் தான். ஸோ நான் இதை பத்தி ஷார்ட்டா முடிச்சிடறேன். இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மட்டும் ரொம்ப சுமார் தான். பட் இந்த கம்பெனி வந்து ஒரு டைம்ல 400 rupees இருந்திருக்கு. லாஸ்ட் 7 இயர்ஸா நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவங்களை ஏன் ஸ்பெஷலா இந்த இடத்துல போட்டிருக்கேன் அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஆட்டோமேட்டிக் விஜுவல் அண்ட் இன்டராக்டிவ் மார்க்கெட்டிங்ல இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி கார் வாங்க போனோம் அப்படின்னா இந்த நம்ம போய் இன்டர்நெட்ல பார்ப்போம் இல்லையா, அதுல 3D ஸ்ட்ரக்சர் எல்லாம் தெரியும்ல, அது ரிலேட்டட் ஒர்க்ல இவங்க ரொம்ப எக்ஸசிவா இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து EV ரிலேட்டட் செக்டர், ஆட்டோ ரிலேட்டட் செக்டர் எல்லாம் இன்னும் நிறைய பூம், இன்னும் நிறைய க்ரோ ஆகும் அப்படிங்கறதுனால இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன் இதுல. பட் இவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மட்டும் சரியில்லை. எல்லாத்து மாதிரியுமே இவங்களுக்கும் டைம் கொடுத்து பார்த்தாதான் தெரியும் இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி இந்த 5 ஸ்டாக்ஸோட நாலேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சஜஷன் தான், ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கேர்ஃபுல்லா நீங்களும் அனலைஸ் பண்ணி முடிவெடுங்க, உங்களோட முடிவா இருக்கணும். ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும், நீங்க ரொம்ப பேஷன்ஸோட இருக்கணும். ஃபைனலி கம்மியா இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு 5-10K மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பண்றதுன்னா அப்படியே குவார்டர் டு குவார்டர் ரிசல்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தது அப்படின்னா மேலும் மேலும் இதுல வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து அதிகம் பண்ணிட்டே போகலாம். ஒரே டைம்ல நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணவே வேணும். இந்த டாபிக் பத்தி அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோ பாக்குற வரைக்கும் பாய்.